ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் பழைய பேலஸ், கிங் பேலஸ், ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் இன் தரியா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது தரியாவுடைய பழைய மன்னருடைய அரண்மனையுடைய ஸ்கை வியூ. அந்த காலத்தில் உள்ள மன்னருடைய அரண்மனையை புராண ஸ்டைலில் இப்போ அமைச்சிருக்கிறாங்க, புதுப்பித்து நியூ பில்டிங்காக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்கை வியூலேருந்து. இப்போ நம்ம கீழே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போகிறோம். இன்டீரியர் டெக்கர் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, சவுதி அரேபியோட இன்டீரியர் டெக்கரை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இதுதான் இன்டீரியர் டெக்கர் டெக்கரின் சவுதி அரேபியாவுடைய புராண கால உள்கட்டமைப்பு கட்டட அமைப்பு. இது மஜ்லிஸ்ன்னு சொல்ல அரபியில் சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து ரேடியோ பார்த்தோம், டெக்கர் வச்சுருக்காங்க. இவங்களாம் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கிளிக்ஸ் ஸ்டாஃப்ஸு டூட்டியை பற்றி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த காலத்தோடைய ரூம் அமைப்பு. மஜ்லிஸ்ன்னு சொல்லி அரபிஸில் சொல்லுவாங்க. ஃப்ளோரை பாருங்கள், இது காவா அரபி காஃபி கம்பெனியோடைய இது. ஆனால் ஓவர் சைஸில் காமிச்சிருக்காங்க. ம், சொல்லுங்க. ஹார்பெட் பழைய காலத்தோட ஃப்ளோரை பார்த்துருங்க. காஃபி நூறு வழக்கம் முறையும் இருக்காங்க இந்த கார்ல. இது எந்த பாத்திரம் தெரியல. ஒட்டை பார்த்தீங்கன்னா அப்படிங்களா, அட்டை ஒட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இந்த மாதிரி இது கார்பெட்டு, ஈரானி கார்பெட்டு. ஓ, கிதர் அம்மா தேக்கத்தா? ஓ, ஏ கிதர் ஸ்பெஷல் வேலை கூட உள்ள இந்த கார்பெட். ஓ, ராஜகாஷா ஷர்ட்டு கிதர். ஆ, கிதர் கிதர் ஈரான்லேருந்து வரவழைக்கப்பட்டது, கையால் செய்யப்பட்டது, கைவினை பொருள் உள்ளது. வேலை கூட இருக்கும், மரத்தால் செஞ்ச பாத்திரங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள உள்கட்டமைப்பு எப்படிங்கிறத அதே பில்டிங் ஸ்டைல்லையே இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. மன்னருடைய அரண்மனை. இது வந்து வாட்டர், இது இந்த தோலில் உற்பத்தி செய்ய தண்ணி இது எடுத்துருக்கு. இந்த பெட்டகங்கள், துணி வைக்கிறது, பொருளாக இருக்கிறது. இது வந்து இந்த சமதன்னு சொல்லுவாங்க தமிழில், இந்த பயிர் உளுந்தெல்லாம் உடைக்கிறது, இந்த பாய், இதுதான் சாப்பிட்றதுக்கு போகிறது. இந்த ஆட்டு தோலை உரித்து அது உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது, தயிர் மோர்லேருந்து, இதுலேருந்து பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறது சொல்லுவாங்க. இதில் வச்சு தான் குலுக்கி குலுக்கி வெண்ணெய் எடுப்பாங்களாம் பால்லேருந்து. இது தண்ணி எடுத்துகிட்டு போகிற தோல் பொருட்கள் இதுவும் தான். இந்த ஆட்டு தோல் அப்படியே உரித்து பாடம் பண்ணி அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறது. மன்னருக்கு இந்த போருக்கு போட்டுக்கிற சட்டை, வாரில் வந்து உடலில் காயம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இரும்பு சட்டை சொல்லுவாங்களே அது. இது பீரங்கி. பீரங்கி பார்த்திங்களா, அந்த காலத்தில் உள்ளே சின்ன பீரங்கி. இது உள்ள வச்சு அடிக்கிற, கையால் இது பண்ணுறது, மிஷினரி இல்லாமல் பீரங்கி. இது காஃபியோட டெக்கோர். இது ஆக்சுவலி இதெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து இந்த ஸ்மாலாக உள்ள காஃபி மேக்கரை வந்து பெருசாக வச்சுருக்காங்க. சாம்பிராணி போட்டுருவாரு பார்த்தீங்களா, அந்த சாம்பிராணி ஸ்டாண்டு. இது வந்து துணி வைக்கிற பொட்டி, பெட்டகங்கள், இந்த கைவினை பெற கையால் செஞ்ச இதெல்லாம் பெட்டகங்கள். இந்த காலத்து சட்டி அவுட் சைடு லீவு.
உள்ளே உள்ள இது காமிச்சிட்டான். இப்போ வெளியில் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்குது வெளியில். இது வந்து ஆக்சுவலி ஹோட்டல் கவுண்டி, அந்த அந்த பில்டிங் வந்து கமர்ஷியலாக ஹோட்டல் மாதிரி சாப்பிட்றதுக்கு உள்ளாங்க. அது வந்து தனித்தனி ஹால் மாதிரி, இது பேலஸ் மாதிரி டெக்கோர்லேயே வந்து ஹோட்டல் வந்து கஸ்டமர் சாப்பிட்ற மாதிரி, கெஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டலில் இருந்துருக்காங்க. தரையை பார்த்தீங்கன்னா, தரையில் அந்த காலத்து ஸ்டைலில் வந்து நம்ம இப்போ டைல்ஸ் போடுற மாதிரி அந்த காலத்தில் கல், கல்லை வந்து கல்லாலேயே இது பண்ணிக்கிறாங்க, டைல்ஸ் மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. டோர்ஸு ஃபுல்லாக வந்து மண்ணால் தான் பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க, சிமெண்ட் கிடையாது. கல்லை வச்சு கட்டிட்டு மண்ணை வந்து போட்டு இது பண்ணி மண்ணாலேயே வந்து கவர் பண்ணியிருக்காங்க, களிமண்ணாலே கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அந்த காலத்து ஸ்டைல் ஃபுல்லாகவே. இப்போ நவீனமாக செஞ்சாலும் பழைய காலத்து ஸ்டைலை வந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முந்தைய சவுதி அரேபியாவில் உள்ள ஆர்கிடெக்ட் வந்து இப்போ அதே மாதிரி ட்ராவல் டூரிஸ்ட்டுக்காண்டி, ஸ்பெஷலாக டூரிஸ்ட்டுக்காண்டி இந்த தரியாவில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து எப்போதுமே ஓப்பனில் இருக்கிறாரு, வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் சவுதி நேஷனல் டே இந்த மாதிரி பண்ணுவாங்க. சார்ஜஸ் இது ஃபுல்லாக வந்து இது ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 week 10 days 20 days இப்படி வந்து ஒரு இது பண்ணுவாங்க, அலோடு பண்ணுவாங்க. அந்த டயத்தில் மட்டும் சார்ஜஸ் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். இதில் ஸ்பெஷல் ஏரியா இது சொல்கிறேன், இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாமே உண்டு. அந்த டயத்தில் மட்டும் ஹோட்டல்ஸு, டீ காஃபி, காஃபி ஷாப்பு, சின்ன சில்ட்ரன்ஸ் பா இது ப்ளே பண்ணுறது, இதுமாதிரி பல விதமான ஷாப்புகள் வந்து அது எக்ஸிபிஷன் மாதிரி அலோட் பண்ணுவாங்க. துபாயில் எக்ஸ்போ நடக்குதுங்களா, அந்தமாதிரி இப்போ இதை வந்து அந்த டயத்தில் சவுதி நேஷனல் டேயில் அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இதை ஓப்பன் பண்ணி நல்ல க்ரௌடு இருக்கும். சவுதியிலேருந்து வருவாங்க, அவுட் ஆஃப் சவுதி அரேபியாலேருந்து வருவாங்க, அமெரிக்கன்ஸு எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இது இது ஆக்சுவலி இந்த பேலஸ் வந்து இந்த இது வந்து